வணக்கம் எட்டாவது வள்ளல் எம்ஜிஆர் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று வந்தவர் யார் என்று தெரியவில்லை எதிரியே தன் எதிரில் வந்து நின்றால் கூட அவரிடம் என்ன வேண்டும் என்னால் உனக்கு என்ன ஆக வேண்டும் என்ற தன் வேத வார்த்தைகளால் விசாரித்து வேண்டியதை செய்து வந்தவர் நம் வள்ளல் அந்த இதிகாச நாயகன் அமெரிக்க புரூக்லின் மருத்துவமனையில் நிறம் குறைந்து நினைவாற்றல் குறைந்து கொண்ட குணம் மட்டும் மாறாத நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அப்பொழுது மஞ்சுளா விஜயகுமார் வள்ளலை பார்க்க வருகிறார் வந்தவர் யார் என்று வள்ளலுக்கு புலப்படவில்லை தன்னை யார் என்று புலப்படுத்த மஞ்சுளா விஜயகுமார் பலவித சைகைகளால் முயற்சி செய்கிறார் புரிய வைக்க முடியவில்லை ஆனால் தன்னை பார்க்க வந்தவர் என்பது மட்டும் வள்ளலுக்கு விளங்குகிறது தன்னை பார்க்க வந்தவர் வெறுங்கையோடு திரும்புவதா உடனே தலையணைக்கடையில் இருந்த பணத்தை எடுத்து மஞ்சுளாவிடம் நீட்டுகிறார் வாங்க மறுத்த மஞ்சுளா வாய்விட்டு அழுது வந்தவர் இன்னார் என்று தெரியவில்லை ஆனால் வாரி கொடுக்கும் குணம் மட்டும் இந்த மகராசனுக்கு மாறவில்லையே என்று மலைத்து நிற்கிறார் இது ஏதோ முதல்வர் பதவிக்கு வந்துவிட்டதால் வந்துவிட்ட வாரி கொடுக்கிற குணமா இல்லை இல்லை பத்து பைசாவுக்கு பட்டாணி வாங்கி தின்றால் பசிக்காது ஈரத்துணியை இடுப்பில் கட்டிக்கொண்டால் இரண்டு வேளைக்கு தாங்கும் என்று பசிக்கு மருந்து கண்டுபிடித்து வறுமைப்பட்டு வாழ்ந்த காலத்திலேயே இருப்பதை கொடுத்துவிட்டு இன்முகத்தோடு இருந்தவர் வள்ளல் என்று அவரோடு வாழ்ந்தவர்கள் இன்னமும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் வா படத்தில் உலகில் உள்ள நாடுகளில் என் கண்கள் படாத இடமில்லை என்று பாடுவார் நம் வள்ளல் உலகம் சுற்றிய வாலிபன் மட்டுமல்ல இந்திய எல்லைகளின் வரைபடத்தை தன் உள்ளங்கையில் வைத்திருந்தவர் குறிப்பாக தமிழகத்தின் வரைபடத்தை தன் இதயத்திலேயே பதிய வைத்துக் கொண்டிருந்தவர் தமிழகத்தில் உள்ள மூலை முடுக்குகளில் உள்ள குக்கிராமங்களில் கூட தன்னுடைய பொன்னிற பாதம் பதிந்து ஐம்பது ஆண்டுகளாக மக்களோடு மக்களாக வாழ்ந்தவர் அவர்களின் வறுமையை வாழ்க்கை தரத்தை அறிந்து வறியவர்களுக்கு வாரி கொடுக்கிற நடிகராக திகழ்ந்தவர் ஒரு இயக்கத்தில் சேர்ந்து வழிநடத்தி வலிமை சேர்த்தவர் நம் வள்ளல் அதனால்தான் வள்ளல் முதல்வரான பிறகு ஏழை எளிய மக்களுக்காக மட்டுமே கூடுதல் கவனம் செலுத்தி சிந்தித்து செயலாற்றி திட்டம் தீட்டினார் சட்டமாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து வள்ளல் நடிகராக இருந்த காலம் தாழம்பு படப்பிடிப்பு இடைவேளையில் அந்த படத்தின் தயாரிப்பாளர் சுலைமானிடம் பேசிக் கொண்டிருக்கிறார் வள்ளல் அப்பொழுது அந்த படத்தில் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக பணியாற்றி வந்த கண்ணப்பன் வள்ளலிடம் தன்னுடைய திருமண பத்திரிகையை நீட்டுகிறார் வாங்கி கொண்ட வள்ளல் கண்ணப்பன் கையில் ஒரு தொகையை கொடுக்கிறார் வாங்க மறுத்த கண்ணப்பன் உங்களால் நேற்று எனக்கு ஒரு தொகை கிடைத்தது என்கிறார் எப்படி என்று கேட்கிறார் வள்ளல் நேற்று ஷாட்டில் இருந்த உங்கள் ப்ளோ அப் போட்டோவை மறுபடி ஷாட்டில் பயன்படுத்த முடியாத அளவுக்கு அடித்து கிழித்து விட்டீர்கள் எனவே நிறைய ப்ளோ அப்புகள் போட்டு வைக்க சொல்லி தயாரிப்பாளர் நிறைய பணம் கொடுத்திருக்கிறார் அதோடு எல்லா டெக்னீஷியன்களுக்கும் பணம் செட்டில் பண்ணினால்தான் தாங்கள் நடிப்பதாக சொன்னதால் பழைய பாக்கி அனைத்தையும் தயாரிப்பாளர் செட்டில் பண்ணிவிட்டார் எப்படியோ உங்களால் என் திருமண செலவுக்கு போதுமான பணம் கிடைத்துவிட்டது என்று சொன்னார் ஆனாலும் வள்ளல் தன் பங்கிற்கு ஒரு தொகையை கொடுக்கிறார் கல்யாண செலவுக்கு என்ன செய்வது என்று கையை பிசைந்து கொண்டிருந்த கண்ணப்பனுக்கு வள்ளல் கொடுத்த தொகையே போதும் என்ற அளவிற்கு இருந்திருக்கிறது கண்ணப்பனின் திருமணம் முடிந்து பன்னிரண்டு ஆண்டிற்குள் வள்ளல் தமிழக முதல்வராகி கோட்டைக்கு வருகிறார் அங்கே பத்திரிகையாளர்களுடன் ஸ்டில் போட்டோகிராபர்கள் வள்ளல் முகத்தை முண்டி எடுத்து கொண்டு போட்டோ எடுத்து அந்த நெரிசலில் பரபரப்பில் மெலிந்து போன தேகம் கொண்ட ஸ்டில் எடுத்துக்கொண்டிருந்த ஒருவரை கை நீட்டி நீ கண்ணப்பன் தானே என்று கேட்கிறார் தாழம்பு படத்துல வேலை செஞ்ச அதே கண்ணப்பன் தானே என்று ஆமோதிக்கிறார் கண்ணப்பன் கனப்பொழுதில் கண்ணப்பனின் கஷ்டநிலையை உணர்ந்து கொண்ட வள்ளல் உடனே கண்ணப்பன் விலாசத்தை வாங்கி வைக்க சொல்லி தன்னுடைய உதவியாளரிடம் சொல்கிறார் விலாசத்தை உதவியாளர் வாங்கி கொள்கிறார் மறுநாளே தீநகர் தண்டபாணி தெருவில் உள்ள கண்ணப்பன் வீட்டிற்கு ஒருவரை அனுப்பி குடும்ப சூழல் அனைத்தையும் தெரிந்து வர சொல்கிறார் வள்ளல் கண்ணப்பன் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று வள்ளலுக்கு சொல்லப்படுகிறது இது முடிந்த மூன்றாம் நாள் கண்ணப்பன் வீட்டிற்கு ஒருவர் வந்து கேகே நகர் வீட்டு விலாசம் உள்ள சீட்டையும் சாவி ஒன்றையும் கண்ணப்பனிடம் கொடுத்து இந்த விலாசத்தில் உள்ள வீட்டிற்கு நீங்கள் இப்பொழுதே குடி போகலாம் இது வள்ளல் உங்களுக்கு சொந்தமாக வாங்கி கொடுத்த வீடு என்று சொல்ல சாவியை கையில் வாங்கிய கண்ணப்பன் கண்களில் நீர் ஆராய் பெருகி வழிகிறது கனவில் கூட நினைத்துப் பார்க்க முடியாததை வள்ளல் நிகழ்த்தி காட்டிய அற்புதத்தை எண்ணி எண்ணி இன்றும் நெஞ்சம் கனத்து சொல்கிறார் கண்ணப்பன் ஊருக்கு உழைச்சாலே ஏழை உரிமையை மதிச்சாலே பெருமைகள் தேடி வரும் தானே பதவிகள் நாடி வரும் எட்டாவது வள்ளல் எம்ஜிஆர் அத்தியாயம் நாற்பத்தி இரண்டை கேட்க தொடர்ந்து இணைப்பில்லிருங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்